ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஜீவா. டெக்னாலஜி டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. அந்த டெக்னாலஜிக்கு நம்ம எல்லாரும் அடிக்ட் ஆகிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் போனே கிடையாது, வெறும் ஜாவா போன் தான் இருந்துச்சு. ஒன்ஸ் ஆண்ட்ராய்ட் போன் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கும் ஒரு கியூரியாசிட்டி வர ஆரம்பிச்சது, ஏதோ ஒரு புதுசா போன் லான்ச் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த 11 வருஷத்துக்கு கழிச்சு இப்ப எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஐபோன் யூஸ் பண்றாங்க. அந்த லான்ச் பண்ண டைம்ல ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வாங்கி ஸ்டாப் பண்ணாம நம்ம ஒவ்வொரு வாட்டியும் டெக்னாலஜி டெவலப் ஆக டெவலப் ஆகும், அதாவது ஒவ்வொரு வருஷனும் புதுசு புதுசா வர வர நம்மளோட கியூரியாசிட்டி இன்னும் அதிகமாகி நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், புது புது போனை வாங்க ஆரம்பிக்கிறோம். அதனால நம்ம ஏர்ன் பண்ற முக்கால்வாசி மணி ஏன் நம்ம போனுக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் சொல்ல போறது, ஃபியூச்சர்ல வர டெக்னாலஜினால ஹியூமன்ஸ் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, ஸோ அதை பத்தி நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பிளாக் ஆப். ஃபியூச்சர் டெக்னாலஜினாலே ரோபோட்ஸ் தான். இப்ப இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் ரோபோட்ஸ், அதாவது ஒரு விஷயம் நீங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ணோம். இந்த மாதிரி ரோபோட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருக்கும். இன்னும் சின்ன சின்ன ரோபோட்ஸ் எல்லாம் சைனா, ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போறது ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ், அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா எந்திரன் படத்துல வர சிட்டி ரோபோட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரோபோட் பேர் வந்து சோஃபியா. அந்த ரோபோட் நீங்க கேட்கற குவஸ்டின்ஸ்ல ஆன்சர் பண்ணும், பட் இன்னும் அது ப்ராசஸிங்ல தான் இருக்கு, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஒன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ரோபோட் லான்ச் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் நிறைய பீப்புளுக்கு வேலை எல்லாம் போகலாம். ரெண்டாவது ஸ்பேஸ் டூரிசம். நம்மளாம் பக்கத்துல இருக்க கோவா போறதுக்கு நிறைய பிளான் பண்ணி அது சொதப்பிட்டு இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல ஸ்பேஸ் டூரிசம் வரப்போகுது. ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற கம்பெனி இதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஸ்பேஸுக்கு டிராவல் பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் இயர்ல கண்டிப்பா டிராவல் பண்றதுக்கு ரெடி பண்ணுவாங்க. இந்த ஸ்பேஸ் டூரிசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். மூணாவது என்னன்னா செல்ஃப் டிரைவிங் கார். இந்த கார்ல நீங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டா போதும் எங்க போயில ரீச் ஆகணும் சொல்லிட்டு அந்த காரே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போய் ரீச் பண்ணி விட்டுரும் சேஃபா. இதனால ஆக்சிடென்ட் கம்மியாகும், நீங்க சேஃபாவும் இருக்கலாம். இதை லான்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா நீங்க கார்ல டிராவல் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை பாக்கலாம். நாலாவது என்னன்னா ட்ரோன் ஈகோ சிஸ்டம். இப்போ அந்த ட்ரோன் நம்ம யூஸ் பண்றது மேரேஜ் ஃபங்க்ஷன்ல இல்லைன்னா சர்வேலன்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஃபியூச்சர்ல இந்த ட்ரோன் கண்டிப்பா ஃபுட் டெலிவரிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப இருக்க ஸ்விக்கி யூபர் மாதிரி ட்ரோன் வச்சு டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதனால நிறைய பேருக்கு வேலை இல்லாம போலாம். அஞ்சாவது என்னன்னா நானோ பர்ட்ஸ். ஃபியூச்சர்ல உங்க பாடியில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் லைக் கேன்சர் இருந்துச்சுன்னா இந்த கேன்சரை நீங்க ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இந்த நானோ பர்ட்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா அந்த ப்ரோக்ராம் பண்ண நானோ பர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே போயிட்டு ஆபரேஷன் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது ஆபரேஷன் பண்றதுக்கு. ஆறாவது என்னன்னா ட்ரெயின் லான்ச் பண்ண போறாங்க. இந்த ட்ரெயின் நார்மலா இருக்க ட்ரெயின் மாதிரி இருக்காது, ஒரு பெரிய டனல்ல 760 km/h அந்த ஸ்பீட்ல இந்த ட்ரெயின் போக போகுது. இதை லான்ச் பண்ண போறதும் ஸ்பேஸ் எக்ஸோட ஓனர் எலான் மஸ்க் தான். இந்த ஒரு ட்ரெயினை எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா கமர்ஷியல் ஜெட் ஏர்லைன்ஸ் கூட கம்பேர் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில இருந்து டெல்லிக்கு 2.5 hours இல்ல 3 hours குள்ள நீங்க டெல்லியை ரீச் பண்ணிடலாம் இந்த ட்ரெயின் மூலமா. ஏழாவது வந்து ஒயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி. என்னதான் நீங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டினாலும் அதுக்கு நிறைய ஒயர் செலவு பண்றாங்க. ஆனா ஃபியூச்சர்ல ஒயரே இல்லாம லைட்டு, ஃபேனு, ஏசி இதெல்லாம் வந்து ரன் ஆக போகுது. எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ளூடூத் மூலியமா அது கனெக்ட் பண்ணி ரன் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ண மவுஸ் ஒயர்லெஸ் மவுஸ், அதை நம்ம ப்ளூடூத் டிவைஸ் மூலியமா யூஸ் பண்றோம். சேம் லைக் இது மாதிரி அது ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எட்டாவது என்னன்னா 3D printer. இப்ப நீங்க ஒரு பில்டிங் ஸ்கெச் பண்றீங்கன்னா அதை ஸ்கெச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட சாம்பிளுக்கு ஒரு நிறைய மாடல் ரெடி பண்ணணும். ஆனா இந்த 3D printer வந்துச்சுன்னா நீங்க மாடல் ரெடி பண்ணிட்டு சிஸ்டம்ல நீங்க ஓகே கொடுத்தா போதும், அந்த 3D printer நீங்க கொடுத்த மாடலுக்கு ஏத்த மாதிரி பிரிண்ட் எடுத்துரும். சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது மூலமா. சோ இது மோஸ்ட்லி சிவில் இன்ஜினியர் யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயத்தை நம்மளே ரெடி பண்ணி வீட்டுல டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம் இந்த 3D printer மூலமா. ஒன்பதாவது சோலார் பேனல் மூலமா நம்ம வீட்டுக்கு கரண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல மொபைல் சார்ஜரே சோலார் மூலமா எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எங்கேயாவது டிராவல் பண்றீங்கன்னா அந்த டைம்ல இந்த கண்ணாடியிலயோ இல்ல நீங்க போற கார்லயோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமா நீங்க உங்களுக்கு சார்ஜர் ஆயிரும் போன். பத்தாவது அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏஆர் அண்ட் விஆர், அக்மெண்டட் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. இப்போ நார்மலா நீங்க ஒரு மாலுக்கு போனீங்கன்னா அந்த மால்ல ஒரு விஆர் பிளேயர் இருக்கும், அந்த விஆர் பிளேயர் நீங்க கண்ணில் மாட்டிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் ரியலா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுவே ஃபியூச்சர்ல ஒரு கேம் கிரியேட் பண்ணுவாங்க, அந்த கேம்ல நீங்களே போய் ஆடுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க ஒரு பிளேஸுக்கு டிராவல் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா நீங்க டிராவல் பண்ணிக்கலாம், வீட்டுல இருந்தபடி நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம், ஐமன் படத்துல ஹீரோ யூஸ் பண்ண டெக்னாலஜி 3D computer technology, அந்த டெக்னாலஜி இந்த விஷுவல் ரியாலிட்டி மூலமா சக்சஸ் ஆகும். ஸோ இது மூலயமா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணாம இந்த ஒரு விஷுவல் ரியாலிட்டி மூலமா சில கான்செப்டை சக்சஸ் பண்ணுவாங்க. இந்த 10 டெக்னாலஜி கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரும். உங்களுக்கு எந்த டெக்னாலஜி பிடிச்சிருந்தனோ அது கமெண்ட்ல சொல்லுங்க.
இது இல்லாம வேற ஏதாவது டெக்னாலஜி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு நான் உங்களை வேற வீடியோல பார்க்கறேன் அண்டர் தென் சைனிங் அப் நான் உங்க ஜீவா பை டேக் கேர்